அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சூப்பர். எதுக்காக நாம் சாப்பிட்றோம்? உயிர் வாழறதுக்கு முக்கியமாக எதுக்காக? உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஊட்டச்சத்து, உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்க சாப்பிட்றோம். இப்போ நிறைய பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, வாக்கிங் போகிறாங்க, காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நடந்துகிட்ருப்பாங்க. எதுக்காக? உடம்பை உறுதிப்படுத்துறதுக்காக, அப்படி தானே இல்லையா? ஆ, சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காக, உடம்பை உறுதிப்படுத்துறதுக்காக. இன்றைக்கி காலையில் ஐயா வீட்டுக்கு போயிருக்கும்போது தெரியாமல் நியூஸ் சேனல் வச்சு விட்டார் தம்பி. எடுத்த உடனேவே இழவு செய்தி தான். ஒரு பொண்ணு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூலில் பேராசிரியர்கள் வந்து கடினமாக பேசிட்டாங்களாம், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பசங்களோடலாம் பேசுறது வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பேசிட்டாங்க. உடனே தற்கொலை பண்ணிடுச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு? தற்கொலை பண்ணிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? மனசு ஸ்ட்ரென்த்தாக இல்லை, மைண்டு ஸ்ட்ரென்த்தாக இல்லை. மனசு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அந்த காரியம் பண்ணியிருக்க மாட்டாங்க. எவன் எப்படி பேசுனா என்ன, யார் எப்படி பேசுனா என்ன, என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற தைரியம் வந்து அவங்களுக்குள்ளார இருக்கும். இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள்கிட்ட அந்த மன வலிமை இல்லாமல் இருக்குது. மன வலிமை என்னென்னமோ சாப்பிட்றாங்க, ஆனால் உள்ளத்தில் மனசு வலிமையாக இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த லைஃப்பை வந்து நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. பெற்றோர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா படி சம்பாதிக்கணும். இதை தான் சொல்லித்தராங்களே தவிர வாழ்க்கைனா என்னன்னு யாருமே சொல்லித்தரதும் இல்லை, ஸ்கூல்லையும் அதை சொல்லித்தரதில்லை. போன பூசத்துக்கு வந்து வடலூர் போயிருந்தோம். அப்போ வந்து திருச்சியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அறம் செய்ய விரும்பு எத்தனை பேருக்கு தெரியும்? அறம் செய்ய விரும்பு தெரியும் தானே, ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க தானே. அறம் செய்ய விரும்பு இதே மாதிரி தான் கேட்டதும் அதில் ஒரு சின்ன பொண்ணு தான், இந்த மாதிரி வயசில் ஒரு குழந்தை இருந்தான், எனக்கும் தெரியும் அப்படி சொல்லி கை தூக்கிச்சு. இங்கே சொல்லு பார்ப்போம், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னிச்சு. எதுக்காக அதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அதை சொல்லித்தல்லி எங்கள் டீச்சர் அப்படின்ச்சு. ஒரே அடி அடிச்சுது. அதை சொல்லித்தரலையே எங்கள் டீச்சர். அப்போ என்ன அர்த்தம்? மார்க் வாங்கிறதுக்காக மட்டும்தான் அறம் செய்ய விரும்பு படிக்கிறோம். அப்போ யார் அதுக்காக எழுதி வச்சாங்க? அறம் செய்ய விரும்புன்னா அதில் இருக்கிற பொருள் என்ன? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். இந்த பாப்பா நீங்கள் சொல்லுங்கள், அறம் செய்ய விரும்பு தெரியும் தானே? தெரியும் தானே, அறம் செய்ய விரும்பு படிச்சிருக்கீங்க தானே? அறம் செய்ய விரும்பு படிச்சிருக்கீங்க. ஆ, அப்படி எதுக்காக அதை சொன்னாங்க? இல்லை இல்லை, அறம் செய்ய விரும்புன்னா தர்மம் செய்யறதுக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தர்மம் செய்யணும் இதை பற்றியெல்லாம் நம்ம ஏன் ஔவையார் பாருங்கள், ஏன் அந்த சின்ன வயசில் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன உங்களுக்கு தெரிஞ்சது தான், அஞ்சில் வளையாதது 50 வளையவே வளையாது. ஆனால் நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கீங்க இல்லையா, இப்போயிலேருந்தே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கற்றுக்கணும். இந்த விஷயங்கள் ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க, ஒரு கட்டம் கழித்து நீங்கள் எங்கேயா ஜாதகங்க பார்க்கும்போது பரிகாரம்னு சொல்லிட்டு இதை தான் செய்ய சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் வந்து இதை வாழ்க்கையோட கடமையாக செய்ய சொல்கிறார். வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்கிறதுன்றது நம்மளோட கடமை. நம்மளோட எப்படி நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், இந்த மாதிரி
இது வந்து நம்மளுடைய கடமை, இது வந்து நம்முடைய கடமை. அப்போது இந்த கடமையை வந்து தினம் செய்யணும், இந்த கடமையை தினம் செய்யணும், இந்த கடமையை வந்து நம்ம தினம் செய்யணும். ரெண்டு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு விஷயம் தேவை. ஸ்கூலில் கூட என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர் வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மெல்லாம் கசாமசான்னு பேசிக்கிட்டே இருப்போம். உடனே அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்ன? அதை விடவும் அதான் சைலண்ட் தான் அமைதி. ஏ கவனி அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்போது வேதத்தில் சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு. ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞானம், ஞானம்னா தூய அறிவுன்னு பேர், அறிவு தான், அறிவிலே தூய அறிவுக்கு பேர் ஞானம்னு சொன்னாங்க. அந்த தூய அறிவு நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படி சொல்கிறது. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், கவனம் தான் ஞானத்துக்கான அடிப்படை பாடம் அப்படின்னு சொல்லுது. என்ன பேசுகிறாங்கன்றதை நம்மளோட குறுக்கீடு இல்லாமல் கவனிக்கணும். நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்ச விஷயத்தையே கூட பேசிகிட்ருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அதில் புதுசாக ஒரு தகவல் கிடைக்கும், புதுசாக தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் அதில் புதுசாக ஒரு தகவல் கிடைக்கும். பெரியவங்க வந்து இலக்கணம் எழுதி வச்சுருக்காங்க, ஆசிரியர் எப்படி இருக்கணும், மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆசிரியர் எப்படி இருக்கணும், மாணவன் எப்படி இருக்கணும். மாணவன் எப்படி இருக்கணுமா, காதை வாயாக வச்சுக்கணுமா, காதை வாயாக வச்சுக்கணும், உள்ளத்தை பாத்திரமாக வச்சுக்கணும், உள்ளத்தை பாத்திரமாக வச்சுக்கணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த பாத்திரம் காலியாக இருக்கணும். அந்த பாத்திரம் கப்பு ஃபுல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, கப்பி ஃபுல்னு சொல்லுவாங்க. கப்பு ஏற்கனவே ஃபுல்லாக இருந்ததுன்னா என்ன தான் போட்டாலும் என்ன ஆகிடும், ஓவர் ஃப்ளோ, வழிஞ்சு வழிஞ்சு வெளியில் தான் அந்த புதுசாக போட்ட விஷயம் மேலேருந்து வழிஞ்சு கீழே போயிடுமே தவிர அது உள்ளே போகாது. அப்போ எப்பயுமே வந்து நம்ம மனசை மனமாகி, மனம் தானே அந்த பாத்திரம் இல்லையா, உள்ளம் தான் பாத்திரம், அது வந்து எப்பயுமே காலியாக வச்சுருக்கணுமா, எப்பயுமே. எங்கே அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும், ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் காலேஜெலாம் போகிறீங்க, ஸ்கூல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாவாக இருக்கும், அதை டீச்சர் சொல்லுவாங்க, ஆ இது தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கட்டாயிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார ஒரு மெயினான பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு போய் சேரவே சேராது. தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி உட்காந்துருக்கணும், தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் தெரியாது. இது வந்து லைஃப் லாங் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு சன்மார்க்கெலாம் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, எனக்கு வரலாறு தெரியாது, ஆன்மீகம் தெரியாது, எதுவுமே தெரியாமல் ஒரு குரு முன்னாடி போய் உட்காந்துருப்போம், சாத்தியாக இருக்கும். சன்மார்க்கத்தில் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருப்பார் அவர், அது வந்து வாழ்க்கையாக வச்சு வாழ்ந்துட்டுருப்பார். வடநாட்டெலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய குருமார்கள் இருக்காங்க. வள்ளல் பெருமானோட ஒரு வார்த்தை, வார்த்தைன்னா எவ்வளோ பெருசு, சின்னது, அந்த வார்த்தை அவங்களுக்கு வாழ்க்கை, அவங்களுக்கு வாழ்க்கை. அப்போ இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வார்த்தைகள் எவ்வளோ இருக்குது. அங்கே பார்த்தா அந்த சின்ன விஷயத்தை வந்து வாழ்க்கையாக வச்சு, ஆனாலும் அங்கே போய் ஒன்றுமே தெரியாமல் காலி பாத்திரமாக நின்று கற்றுக்கிட்டு வந்த விஷயங்கள் தான் எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்து விடுது. இப்போ இங்கே பேசுகிறதுக்காக இங்கே மேலே உட்காந்துருக்கோம், மீதி நேரத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உங்களை நான் பார்த்துட்ருப்பேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன். எங்கே போனாலும் சரி எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்களோட மனோநிலை எப்படி இருக்குது, அவங்க லைஃப் எப்படி போக போகுது, இதை பற்றின விசாரணையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து வழிகாட்ட முடியும் இல்லையா, மக்களுக்கு நம்ம நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்காக எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் எங்களோட வேலை. குருன்னாலே எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். குருன்னால என்னதுங்க, முடிவே கிடையாது, அந்த இடத்துக்கு வந்து முடிவே கிடையாது, எப்போதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்லேயும் வந்து முன்னேறணும்னா எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் விநாயகர் சொல்கிறார். விநாயகரோட வடிவத்தை பாருங்கள், விநாயகரோட வடிவத்தில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க, தும்பிக்கை. அந்த தும்பிக்கை என்ன பண்ணியிருக்கு, எதை மூடியிருக்கு, வாயை மூடியிருக்கு, வாயை
மூடி இருக்கு. எது பெருசா இருக்கு? காது பெருசா இருக்கு. அப்ப நல்ல நிறைய கேளு, கம்மியா பேசுன்னு அர்த்தம். விநாயகர் பெருமான் என்ன சொல்றாங்க? ஓவரா பேசாத, காதை கொடு. ஓவரா பேசாத, காதை கொடு. எங்க போனாலும் காது கொடுத்து கேளு, காது கொடுத்து கேளு, காது கொடுத்து கேளு. எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லி வாய் தந்துடாது. வாய அப்போதான் நீ வந்து உன்னோட அறிவு விளங்க ஆரம்பிக்கும். உன்னோட அறிவு இதுதான் வந்து அங்கே இருக்கிற ஒரு சூட்சம் ஃபார்முலா, சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளை சுற்றி, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, ஒரு நம்ம வீட்டிலாம் அடிக்கடி பார்க்குற சம்பவங்கள் தான். ஒரு எலி பார்த்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடுது. ஒரு எலி தலை தெறிக்க ஓடுது. ஏன் எலி ஓடுது அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடியே யார் ஓடுறா? பூனை. பூனை ஏன் ஓடுது? எலியை பிடிக்க, எலியை சாப்பிட. பூனைக்கு எது உணவு? எலி உணவு. சரி, எலி ஏன் ஓடுது? அதை எப்படி சொல்லலாம், வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? தப்பிச்சு ஓடுது. அதான் எதுக்காக தப்பிச்சு ஓடுது? உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுது. எலியும் ஓடுது, பூனையும் ஓடுது. எலி எதுக்காக ஓடுது? உயிரை காப்பாற்றிக்க ஓடுது. பூனை எதுக்காக ஓடுது? உணவுக்காக ஓடுது. நம்ம எதுக்காக ஓடிட்டுருக்கோம்? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லோரும் ஓடுறோமா? நம்மளோட படிப்பு சம்மந்தமாக எடுத்துக்கோங்க, அங்கேருந்து ஆரம்பிக்குது. படிப்புலேருந்து ஆரம்பித்து நீங்கள் இன்னும் வளர போகிறீங்க, காலம் போக போகுது. உங்கள் வாழ்நாள் முழுக்க நம்ம எதை நோக்கி ஓட போகிறோம்? எவ்வளோ சம்பாரித்தாலும் எவ்வளோ? என்னது, 6 சப்பாத்தி தான். கோடி கூட சம்பாரித்தா கூட 6 சப்பாத்தி. சுகர் வந்துச்சுன்னா 3 சப்பாத்தி. சுகர்லாம் வந்துடுச்சுன்னா 3 சப்பாத்தி, 2 சப்பாத்தி. சரியாக செரிக்காது இல்லையா? மருந்து மாத்திரை வேற போட்டுக்கணும் இல்லையா? அப்போ வாழ்நாள் முழுக்க நம்ம எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம்? பூவாக்காக தான் ஓடிட்டுருக்கோம், சாப்பாட்டுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் உண்மையாக நம்ம எதை காப்பாற்றிக்க ஓடணும்? உயிரை காப்பாற்றிக்க ஓடணும். இந்த உடம்பு, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமானதா நிரந்தரம் இல்லாததான்? நிரந்தரம் இல்லாது தானே. நிரந்தரம் இல்லாத ஒன்றத்தை திருப்திப்படுறதுக்கு ஓடிட்டுருக்கோம். நிரந்தரமே இல்லை, அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நாக்கு ருசிக்காக ஓடுறோம், கண்ணுக்கு இனிமையான காட்சிக்காக ஓடுறோம், காதுக்கு நல்ல காதுக்கு இனிமையான பாடல்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்காக கேட்டு ஓடுறோம் இல்லையா? இந்த உடம்பு சுகத்துக்காக ஓடிட்டு கிடக்கிறோம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரமானது இல்லை. அப்போ ஒரு 50 வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாருங்களேன். அந்த திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த 50 வருஷமும் எதுக்காக ஓடிருக்கோம்? இதுக்கு தான் ஓடிடும். இன்னும் உயிருக்காக ஓடவே இல்லை, உயிருக்காக ஓடவே இல்லை. பெரியவங்கள்லாம் எதை சொன்னாங்க? எப்பா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடு, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடு, ஓடு 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 ஓடுன்னு நாங்கள் பாட்டு ஏதோ ஒன்று வருது. அதனால் நம்ம எல்லா இப்போ வள்ளல் பெருமான் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, எல்லாருமே நம்ம பொதுவாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? சன்மார்க்கத்தில் என்ன சொல்கிறதுன்னா உயிரை காப்பாற்றிக்கிறது எப்படி, உயிரை காப்பாற்றிக்கிறது எப்படி அப்படின்னு தான் சொல்லித்தரு சன்மார்க்கம். நமக்கு அதுதான் சொல்லித்தரு. இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, உடம்பு உறுதியாக இருக்குது, எல்லோரும் ஜிம்க்கெல்லாம் போகிறாங்க, என்னென்னமோ உறுதியெல்லாம் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் படிப்பு காரணமாக ஐக்யூ லெவலில் கூட நல்லா இருக்கிறாங்க, இன்டெலிஜென்ட் குவஷன் சொல்லுவாங்க, அந்த ஐக்யூ லெவலில் கூட நல்லா இருக்காங்க. ஆனால் இப்போலாம் ஒரு டெஸ்ட், இன்னொன்று புதுசாக ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் இக்யூ? எத்தனை பேருக்கு தெரியும் இக்யூ? எமோஷ்னல் குவஷன்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ சொன்ன ஒரு வார்த்தைக்கு காதில் பொறுத்துக்க முடியாமல் என்ன பண்ணிச்சு, கிணத்துல ஒன்று தற்கொலை பண்ணிச்சு. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், 10th வந்து கம்மியாக மார்க் வாங்கிட்டானா, சூசைட் பண்ணிட்டான். ஆனால் காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு கலெக்டர் வந்து அவர்கிட்ட பேசுகிறார், அந்த தம்பிகிட்ட, டே 10th நான் ஃபெயிலு, 10th நான் ஃபெயிலு, இன்றைக்கி கலெக்டரு அப்படின்னாரான். இன்றைக்கி கலெக்டரு. அப்போது தாங்கிக்க முடியல, எமோஷ்னல் குவஷன்ட்டு, மன ரீதியாக எல்லாருமே வீக்காக இருக்காங்க. அறிவு நிலையில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இந்த கேள்வி என்ன, இந்த நாட்டின் முதலமைச்சர் யார் உடனே சொல்லிடுவாங்க. இது உலகத்திலே வந்து சின்ன நாடு எது சொல்லிடுவாங்க,
அந்த மாதிரி விஷயங்கள் தலைநகரம் என்ன சொல்லிடுவாங்க என்ன எந்த ஊரை சொன்னால் அந்த தலைநகரம் பேரெல்லாம் கூட சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க பயங்கர டேலண்ட்டாக இருக்காங்க ஆனால் மைண்டு வீக்காக இருக்குது மைண்டு வீக்காக இருக்குது மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னா என்ன பண்ணணும் அதுதான் இங்கே சொல்லித்தராங்க அதுதான் இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லித்தராங்க உடம்பை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னா எப்படி நம்ம சத்தான ஆகாரம் கொடுக்குறோமோ அதுபோல் மைண்டை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னா சத்தான விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்கணும் இதுக்கு கண்ட உணவு கொடுத்தா இது என்ன ஆகிடும் சரியாக சமைக்காத பக்குவம் இல்லாத ஜங்க் ஃபுட்ஸு அது மாதிரிலாம் சாப்பிட்றோம் இல்லையா பரோட்டா கிரெட்டான்னு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் இது என்ன ஆகிடும் இந்த உடம்பு போயிடும் இல்லையா போயிடும் தானே கண்டிப்பாக அதுதானே நிச்சயம் தானே அதே போல் தான் மனசுக்கும் கண்ட கண்டதெல்லாம் படிக்கக்கூடாது கண்ட கண்டதெல்லாம் படிக்கக்கூடாது தேவையானதை மட்டும்தான் படிக்கணும் தேவையானதை மட்டும்தான் படிக்கணும் இந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கற்க கசடர பொறுமையாக ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வருது அது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல கற்பவை கற்ற பின்னு ஒரு வார்த்தை வருது கற்பவை கற்ற பின் கற்பவை கற்ற பின்னு அர்த்தம் படிக்க வேண்டியதை படித்த பிறகு படிக்க வேண்டியதை படித்தாதான் முன்னாடி ஒரு வார்த்தை வருது அந்த கற்பவை கற்ற பின்னுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது அது என்ன வார்த்தை ரெண்டாவது வார்த்தை கசடு அற கசடு என்னது தேவையற்றது அழுக்கு க அப்போ அதுக்கு முன்னாடி படிங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை என்னது கற்க எதுக்காக கற்க எதுக்காக படிக்கணும் நீங்கள் இப்போ நான் சொல்கிற அந்த குரலை நீங்கள் வந்து என்னை பார்த்து கேள்வி கேளுங்க ஆ கற்க ஏன் படிக்கணும்னு கேளுங்க கசடு அற உன் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக படின்னு சொன்னாங்க நம்ம மனசில் இருக்கிற இப்போ மனசு தேவையில்லாத சிந்திக்குதா இல்லையா கண்ட கண்டதை சிந்திக்குதா இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த தேவையில்லாத அழுக்குகள்லாம் போகணுன்றதுக்காக படி உடனே நீங்கள் கேட்கணும் எதங்க படிக்கிறது என்ன கேள்வி கேட்கணும் கற்பவை கற்க படிக்க வேண்டியதை மட்டும் படி படிக்க வேண்டியதை மட்டும் படி படித்தா மட்டும் போதுமா படித்தாலே நீங்கிடுமா கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்ற பின் நிற்க அதற்கு தக இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறோம் அருட்பாலாம் படிக்கிறோம் அகவல்லாம் படிக்கிறோம் உரைநடையெல்லாம் படிக்கிறோம் படித்தாலே நம்ம மனசில் இருக்கிற குற்றம் போயிடுமா போகாது ஏன் ஏன் போகலை அதில் நிற்கணும் அதில் நிற்கணும் நடக்கணும் அதன் பிரகாரம் வாழணும் வாழ்ந்து வாழ்ந்தால் தான் போகும் வள்ளல் பெருமானுக்கு எப்படி அந்த நிலை கிடைச்சிது அவர் ஒரு சித்தராக வாழ்ந்திருக்கார் இல்லையா அருள் சித்தரா எப்படி வாழ்ந்தாருன்னு கேட்டால் அவர் நின்னார் அதில் அவர் செயல்படுத்தினார் தினசரி சாதனைகள் செய்தாங்க செஞ்சதுனால அவருக்கு அந்த நிலை கிடைச்சிது அதே போல் நாமளும் என்ன பண்ணணும் முதல் விஷயம் நம்ம மனசு இப்போ உள்ளே வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும் இல்லையா இப்போ இந்த உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகணும்னா வெறும் சத்தான ஆகாரம் மட்டும் பத்தாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உடம்பு அழுக்காக இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன தான் நல்ல பொருளை போட்டாலும் உடம்பு சத்தா ஆகாது சத்தாவே அப்போ முதல் விஷயம் என்ன பண்ணணும் உடம்பை கழுவணும் உடம்பை அதுக்கு தான் பேதிக்கெலாம் கொடுப்பாங்க நீங்கள் சித்தா டாக்டர்ஸ்லாம் போனீங்கன்னா மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்க பேதி மாத்திரை கொடுப்பாங்க ஏன்னா இங்கே தான் எல்லா விஷயமே இருக்குது இந்த கழிவுகள் நம்ம தினசரி சாப்பிட்றோம் இல்லையா காலையில் சாப்பிட்றோமா மதியம் சாப்பிட்றோமா நைட்டு சாப்பிட்றோமா மூணு நேரம் சாப்பிட்றோமா அந்த மூணு நேரம் சாப்பிட்ட கழிவு மறுநாள் வெளில போச்சான்னு பார்த்தோமா அதை பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் காலையில் மதியம் சாப்பிட்டது மறுநாள் காலையில் போயிடணும் நைட்டு சாப்பிட்டது மறுநாள் சாயந்தரம் போயிடணும் அப்போ நாள் இருமுறை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை வந்து மலம் கழிக்கணும் அப்படி அப்படி வெளியேற்றுது இந்த உடம்பு வந்து இயல்பாகவே காலையிலையும் மாலையிலையும் மலத்தை கழிக்குது அப்படின்னா உடம்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம் உடம்பு கரெக்டாக இருக்குது இல்லை அப்படின்னா உடம்புல ஏதோ பிரச்சனை
இதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்காக நீங்கள் 500 வந்து கன்சல்டிங் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. டாக்டர்கிட்ட போனால் வேறு என்ன கேட்குறாரு? மூணு விஷயம் கேட்பார். மூணு விஷயம். பசிக்குதா? தூக்கம் வருதா? மோஷன் ஒழுங்காக போதா? இந்த மூணே மூணு விஷயம். இந்த மூணு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் பக்கமே போக தேவையில்லை. இந்த மூணும் சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம். படுத்தால் தூக்கம் வரணும், பசிக்கணும், காலையில் எழுந்தால் மோஷன் ஃப்ரீயாக போகணும். அந்த மாதிரி நீங்கள் அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் தங்க பசுபமே சாப்பிட்டா கூட உடம்பு ஏற்றுக்காது, உடம்பு எடுத்துக்க. அதுபோல் இந்த மனசில் வெறும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. அது உள்ளே இருக்கிற அழுக்குகள் போகணும், உள்ளே இருக்கிற அழுக்குகள் போகணும். இதுக்கு எப்படி பேதி கொடுத்து அழுக்கை வெளியேற்றுறோமோ அதுபோல் நம்ம மனசில் இருக்கிற தேவையற்ற விஷயம் நம்ம படிக்க வேண்டியதை படிச்சுக்கணும். தேவையானதை மட்டும்தான் படிக்கணும், தேவையில்லாததெல்லாம் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. அப்படி இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசு என்ன ஆகிடும், பியூரிஃபை ஆகிட்டே வரும். மனசு வந்து சுத்தமாகிக்கிட்டே வரும். மனசு சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும். மனசு சுத்தமாக இருந்தால் தான் நல்ல எண்ணங்கள் வரும். இதுக்கும் எங்கள் லைஃப்க்கும் என்னங்க சம்மந்தம்? நாங்கள் ஏதோ படிக்க போகிறோம், வேலைக்கு போக போகிறோம், ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், குடும்பம் நடத்த போகிறோம். எங்கள் மனசை சுத்தமாக்கிறதுக்கும் எங்கள் லைஃப்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திரும்ப ஒரே அதே விஷயத்தை சொல்கிறேன். எண்ணம் போல் பணம் போல் வாழ்க்கை சொல்லலை. நம்ம சம்பாதிக்கிற காசை பொறுத்து நம்ம வாழ்க்கை இல்லை. எதை பொருள் வாழ்க்கை? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எண்ணத்தை வந்து உங்களோட மைண்டை வந்து பியூரிஃபை பண்ண வேண்டியது, ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம், எவ்வளவு முக்கியம். ஒருத்தர் வந்தார், திடீர்னு இங்கே உள்ள வராரு, வாங்க வாங்க, உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ரொம்ப உயர்ந்த ஆடை வந்து நான் வச்சுருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தரேன், உங்கள் எல்லாருக்கும் தரேன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லோரும் ஏஞ்சி ஓடுவோம் தானே? ஆமாம், ஓடுவோம், கண்டிப்பாக ஓடுவோம். நானும் அந்த ஓடிடுவேன். ஆனால் கிட்டே போனால் அவர் ஒன்று சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தந்துடுறேன், ஆனால் நீங்கள் சிக்காக படுத்துடுவீங்க, அப்படி நான் ஒரு தந்திரம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்றார். உடம்பு நோய்வாய்ப்பட்டு படுத்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? அப்போ விலை உயர்ந்த ஆடையை காட்டிலும் எது முக்கியமாக இருக்குது? ஆரோக்கியமான உடம்பு. வெறும் உடம்பு கிடையாது, ஆரோக்கியமான உடம்பு முக்கியம். யோ போயா அப்படி சொல்லிட்டு நம்ம ஓடி வந்துடுவோம். உடனே அவர் என்ன பண்ணுறாரு? இல்லை 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 இல்லை, வாங்க 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 வாங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், வாங்க இந்த ட்ரெஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்றார். கிட்ட போய் எடுக்கிற சமயத்தில் அவர் என்ன சொல்கிறார் திரும்ப? இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க, உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டுடும், மனநிலை பாதிக்கப்பட்டுடும். முன்னையாவது உடம்புக்கு தான் நோய் வரும்னாரு, இப்போ என்ன எது நோய் வருமா? மனநிலையை பாதிக்கப்பட்டு நீங்கள் பைத்தியக்காரனாக தெரிவிங்கன்னு சொல்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்ணுவோம்? அது ட்ரெஸ்ஸை போய் கையை வைப்போமா? யோ போயா உனக்கு வேறு வேலை இல்லைன்னு ஓடி வந்துட மாட்டோம். அப்போது அழகான ஆடையை விடவும் எது முக்கியம்? ஆரோக்கியமான உடம்பு முக்கியம். ஆரோக்கியமான உடம்பை காட்டிலும் எது முக்கியம்? ஆரோக்கியமான மனம் முக்கியம். ஆரோக்கியமான மனம் முக்கியம். திரும்பவும் என்ன பண்ணார்? வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. யோ லூசா, நீ நம்மக்கிட்டவே போக மாட்டோம், அடுத்து ஏதாவது ஒன்று வச்சுருப்பான் அப்படி சொல்லியே போக மாட்டோம், இல்லை இல்லை வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. கிட்டே போய் வைக்கிற நேரத்துக்கு நீங்கள் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க அப்படின்றார். இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் நீங்களாம் செத்து போயிடுவீங்க. ஆரோக்கியமான அழகான ஆடையை காட்டிலும் நம்ம இதுக்கு முன்னாடி எதை வந்து எது மேலே நாட்டம் வச்சுருந்தோம், எங்கேயாவது அழகான ட்ரெஸ்ஸை பார்த்தா நம்ம கண் பார்வை அது மேலே போச்சா? ஆனால் அதை விடவும் எது முக்கியமாக இருக்குது? அழகான ட்ரெஸ் இருக்குது, என் உடம்பு ஆரோக்கியமாக இல்லைனா அதை போட்டால் என்ன போட்டால் என்ன போடலைன்னா என்ன? இல்லையா, உடம்போட ஆரோக்கியமே இல்லையே. அதை வச்சு இந்த பீரோவில் தான் வச்சுருக்க முடியும், என்னால் கையவே தூக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு, கை தூக்க முடியல, உடம்பு நடக்க முடியல, அந்த ட்ரெஸ்ஸு பீரோவில் தான் இருக்கும், அது பார்த்தா 3000 கூட இருக்கலாம், வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அழகான ஆடையை காட்டிலும் ஆரோக்கியமான தேகம் முக்கியம். சரி, தேகமும் கூட ஆரோக்கியமாக இருக்குது, பைத்தியமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அழகான ட்ரெஸ்ஸை போட்டான் என்ன போடலைன்னா என்ன? போட்டால் கூட என்ன பண்ணுறான்? டம்மான்னு கிழிச்சிக்குவான்.
அப்போ ஆரோக்கியமான உடம்பை விடவும் எது முக்கியமாக இருக்குது? ஆரோக்கியமான மனசு, ஆரோக்கியமான மனசு. அடுத்து பாருங்கள், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, உடம்பில் உயிர் இல்லைன்னா எல்லாமே போச்சு. எல்லாமே அப்போ எல்லாத்த விடவும் எது ரொம்ப முக்கியம்? உயிர் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த உயிரை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இது வரைக்கும் யாராவது செஞ்சிச்சிருக்காங்களா? யாராவது படிச்சிருக்கோமா? இது சம்மந்தமாக நம்ம எங்கேயாவது வெளியில் கேள்விப்பட்டிருக்கோமா? அது எல்லாமே இங்கே வள்ளல் பெருமான் தான் சொல்கிறார். உயிரை, இது வந்து உயிர் வளர்கலை, உயிர் வளர் கலை. வெளியெல்லாம் பணம் வளர்கலை தான் சொல்லித்தராங்க, பணத்தை வளர்க்கக்கூடிய கலை. இப்போ நம்ம வெளியில் நம்ம படிக்கிறோம் பாருங்கள், கிருபானந்த வாரியார் வந்து ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, 10வது படித்தவன் 500 கூலிக்காரன், ஐஏஎஸ் படித்தவன் 50,000 கூலிக்காரன். அது ரெண்டு பேருமே கூலிக்காரவங்க தான், ரெண்டு பேருமே கூலிக்காரவங்க தான். சும்மா அதில் ஒன்று சும்மா வெட்டி பந்தா, அதெல்லாம் நான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டரு அப்படி சொல்கிறதெல்லாம் என்னது? வெட்டி பந்தா. படிக்க, அதாவது அதை படிக்கிறதுல தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிக்கூடாது, அதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிக்கூடாது. இப்போ நம்ம உங்கள்லாம் கேட்டால், அந்த பாப்பாலாம் கேட்டால், நீ என்னப்பா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்டால் அந்த பாப்பா என்ன சொல்லணும்? என்னப்பா ஆகணும் ஆசைப்பட்ற? ஒன்று தான் கேட்குறேன், நீ அங்கே பார்க்காத, சும்மா ஜாலியாக பேசு. நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? கலெக்டர் ஆகணும். ஆ ஓகே. நீங்கள் டாக்டர். ஆ, இதுதான் அவங்களோட எய்மாக இருக்குது, இதுதான் அவங்க. ஏன்னா அவங்க சமுதாயம், அந்த சுற்றி இருக்கிற நம்ம சமுதாயம் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே போட்ட இன்புட். அது சுற்றி இருக்கிறவங்களாம் அதை பற்றி பேசியிருப்பாங்க, அந்த குழந்தைக்கு தெரியாது அது பச்சை மண். வீட்டில் பேரண்ட்ஸோ இல்லை சுற்றி இருக்கிற அந்த சமுதாயமோ இதுதான் முக்கியம், இது படித்தா நல்லது, அது படித்தா நல்லது அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாராவது நீ மனுஷனாக மாறுன்னு சொல்லியிருக்காங்களா? இதே ஊரில் தானே வள்ளல் பெருமானோட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வள்ளல் பெருமான் வந்து திருவொற்றியூர் போகிறான், இங்கேருந்து திருவொற்றியூர் போகிறான், நடந்தே போகிறான். அப்போ ஒரு வழியாக போகாமல் வேற ஒரு வழியாக போயிருக்கார், வேற ஒரு வழியாக போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு தோப்பா சுவாமின்னு சொல்லிட்டு, அவர் வேலூரில் ஜீவசமாதி இருக்குது, அவர் சித்தர் தோப்பா சுவாமி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிறார், போகிற வரவங்கள்லாம் எல்லாம் மனுஷன்தான் போகிறான், எல்லோரும் பார்த்து என்ன சொல்கிறாரு, நாய் போகுது நரி போகுதுன்னுறான், நாய் போகுது நரி போகுதுன்னுறான். யாரை பார்த்தாலும் அவர் மனுஷனாகவே தெரியல, யாரை பார்த்தாலும் மனுஷனாகவே தெரியல, நாயும் நரியுமாக தான் தெரியுது. இப்போ நம்மளே கூட சொல்கிறோம் இல்லையா, அம்மாலாம் இப்போ பசங்கள்லாம் சொல்லுவானுங்க, வீட்டில் அம்மா எதாவது திட்டிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், எதுக்கு நாய் மாதிரி குழச்சின்னே இருக்கிற அப்படின்னு, நாய் மாதிரி கட்டிக்கிட்டே கிடக்கிற. அப்போது ஒரு மனுஷனை பார்த்தா அது வெறும் உடம்பு மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு குணம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு குணம் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப நல்லவர்றா அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் கூட நெருங்கி பழகி பார்த்தா தான் அவருக்குள்ளே இருக்கிற குணாதிசயம் தெரிய வரும். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பழகணுன்ற அவசியம் இல்லை, பார்த்தாலே போதும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தாலே நம்மளை ஊடுருவி பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த சித்தர் என்ன பண்ணுறாரு, போகிறவன் வரவன் எல்லாரையும் பார்த்து நாய் போகுது நரி போகுது பாம்பு போகுது அப்படின்னே சொல்லிட்டு, பேய் போகுதுன்னே சொல்லிகிட்ருக்காரு. அந்த வழியாக வள்ளல் பெருமான் போனார், ஒரு உத்தம மனுஷன் போகிறான்னார். ஒரு உத்தம மனுஷன், வள்ளல் பெருமானை பார்த்து மட்டும்தான் உத்தம மனுஷன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். மனுஷன்ற வார்த்தையே அப்பன்னா மனுஷன்னா எப்படி இருக்கணும் நம்மலாம்? இதை வச்சு பாருங்கள், நம்மலாம் மனுஷங்களா இல்லையா? ஏன் இன்னொரு கொடுமை கண் எதிர்க்க எனக்கு தோன்ற விஷயம், இப்போ கொடிய மிருகங்கள் பேர்லாம் சொல்லுங்களேன், சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, யானை, இதெல்லாம் இருக்கா? ரைட். இதெல்லாம் இருக்கா? பாம்புலாம் இருக்கா? காட்டில் இதெல்லாம் இருக்கா? சரி, இது புலி போன தடம்னு ஏதாவது ஒத்தடி பாதை உருவாகியிருக்கா? புலி போன தடம்னு சொல்லிட்டு ஒத்தடி பாதை தான். பாம்பு போனதுனால் கொடிய மிருகம் தானே, விஷமுள்ள பொருள் தானே, ஒரு ஜந்து தானே, அது போனதுனால அந்த இடத்துல புல்லுகளில் முளைக்காமல் போயிருக்கா? இல்லை. கரடி போனால் புல் முளைக்காமல் இருக்குமா? இல்லை. மனுஷன் போனால் பாதையே உருவாயிடும், புல்லே முளைக்காது. நம்மெல்லாம் நம்ம கால் பட்டுச்சுன்னா புல் கூட முளைக்க மாட்டேங்குதுன்னா நம்ம எவ்வளோ கொடுமையானவங்க பாருங்கள்.
கொடிய மிருகங்கள் யாரை சொன்னீங்க? சிங்கம் புலி கரடின்னு சொன்னீங்கல்ல, நம்ம தான். அதை விடவும் கொடுமையானவங்க, அதை விட கொடுமையான ஒரு கெட்ட உஷ்ணம் நம்ம உடம்புல இருக்குது. அதை விட கொடுமையான கெட்ட உஷ்ணம், நம்ம பாதம் பட்டால் புல்லு கூட செத்து போயிடுது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா, அருட்பால் சொல்லியிருக்காங்க, மனிதன் கால் பட வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, கால் பட வேண்டாம். மனிதன் கண்ணில் பட்ட புல்லும் தேவரேன்றார். மனுஷன் பார்த்தா ஒரு புல்லு, புல்லுன்றது ஓரறிவு தானே, அது யாராக மாறிடுமா, கடவுளாக மாறிடுமா, அவன்தான் மனுஷன். அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க, போய் பூழ்ந்து வாருன்னு வரும். அப்படிப்பட்ட கண்ணெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ ஒயிட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கப்பா, வெள்ளையாக ட்ரெஸ் போட்டிருக்கப்பா, எங்கேயாவது சேரில் உழுந்து எரிஞ்சு வருவான். வெளியில் போகும்போதே ஒரு ஆயா உட்காந்துருக்கு வெளியில், என்னப்பா வேலைக்கு போறியா, அங்கே இப்போ பைக்கு பாதியிலே நின்று போயிடும். அந்த மாதிரி கண்ணாக இருக்குது. நம்மளோட கண்ணெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது, பார்த்தாலே திருஷ்டி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பார்வையில் பின்பக்கமே என்ன வருது, பொறாமை, வஞ்சம், சூதுன்ற எண்ணத்தோடு என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தன்மைகளை தான் நம்ம எல்லா நம்மளோட மனசெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ மாற்றிக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஏன்னா நம்ம இந்த சின்ன வயசில் இருக்கோம், இப்போயிலேருந்தே நம்மளை நம்ம மோல்டு பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ தான் அந்த உருகின ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் போச்சுன்னா முத்தி போயிடும், கொஞ்சம் போச்சுன்னா முத்தி போயிடும். இந்த தங்கத்தில் வந்து சீல் போடுவாங்க தெரியுங்களா, ஐஎஸ்ஐ அதெல்லாம் போடுவாங்கல்ல, எந்த ஸ்டேஜில் போடுவாங்கன்னு தெரியுங்களா? தங்கம் வந்து மெல்ட் ஆகி கெட்டியாக போகிறதுக்கு முன்னாடி சீலை போட்டுருவாங்க. கெட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சீல் போட முடியாது. அந்த மாதிரி நம்ம இப்போ இளம் கன்றாகி இருக்கும்பொழுதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழகிடணும். பழகிட்டிங்கன்னா ஒரு 20 வருஷம் கழித்து, 30 வருஷம் கழித்து உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும், உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வள்ளல் பெருமான் வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிட்றாரு, எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க, உயிரை காப்பாற்றிக்க வாங்க. எதை காப்பாற்றிக்க? உயிரை காப்பாற்றிக்க வாங்கோ. ஏன்னா இன்னும் இப்போ அந்த உடம்பு வந்து எதனால் வளர்ந்துருக்கு, சின்ன வயசில் அந்த குழந்தை மாதிரி இருந்தமா, கை குழந்தைலாம் இருக்கு இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வயசில் ஒரு கருவாக இருந்திருப்பாங்க, அப்புறம் ஒரு குழந்தை மாதிரி இருந்தாங்க. இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க, இவ்வளோ பெருசாக நீங்கள்லாம் வளர்ந்துருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம்? சூப்பர், சாப்பிட்ற சாப்பாடு, உணவு தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த உடம்பை வளர்த்துருக்கு. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கும், 25 வயசு, 30 வயசு. 30 வருஷமாக நம்ம சாப்பிட்ட மளிகை ஜாமான் தான் இந்த உடம்பு. 30 வருஷமாக நம்ம சாப்பிட்ட மளிகை ஜாமான் தான், குர்குரே அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றீங்க பாருங்கள், அது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த உடம்பு வளர்ந்துருக்கு. இவ்வளோ பெரிய உடம்பில் உயிர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை பற்றி யோசித்து பார்த்துருக்கீங்களா? உயிர், உயிர், உயிர் ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா, பசங்களே இன்றைக்கி அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தேன், ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த உயிர் அப்படின்றது எந்த மாதிரி அளவில் இருக்குன்னு தெரியுமா? மாடு இருக்குல்ல, மாடு, எல்லோரும் மாடு பார்த்துருக்கோம். நீங்கள் அப்புறமா என்ன பண்ணுங்கள், மாட்டு மேலே இருக்கிற ஒரே ஒரு ரோமம் ஏதாவது கீழே விழும், இல்லைன்னா லேசாக தொட்டிங்கனாலே கையில் வரும், அந்த ரோமத்தை பாருங்கள், முடி. அந்த முடியை நீங்கள் என்னவா பண்ணணுமா, 100 கூறாக போடணுமா, கத்தியால் என்ன பண்ணணும், 100 பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ண முடியுமா? முதல்ல கற்பனைக்கு வருதா? ஆனால் அவர் இன்னும் சொல்கிறாரு இது முடியல. மாட்டோட ஒரு ரோமத்தை எடுத்து 100 பீஸாக போட்டு, கடைசியாக ஒரு பீஸ் வரும் பாருங்கள், அதை எடுத்து 1000 பீஸாக போட்டு, அதில் கடைசியாக ஒன்று வரும் பாருங்கள், அதை எடுத்து 1 கோடியாக போடணுமா, 1 லட்சம் பீஸாக, 1 லட்சம் பீஸாக போடணுமா. அப்படி போட்டால் கடைசியில் ஒன்று வருது பாருங்கள், கடைசியாக ஒன்று, அதுதான் உயிர்னு சொல்கிறார். உயிரோட அளவு அவ்வளவு சின்னதாக இருக்குது, அவ்வளவு சின்னதாக இருக்குது. ஏன் அவ்வளவு சின்னதாக இருக்குது? இந்த உடம்பு ஏன் பெருசாச்சு? சாப்பாடு போட்டோம், உயிருக்கு இன்னும் சாப்பாடு போடலையே, அதான் உயிர் இன்னும் வளரவே இல்லை. உயிருக்கு, உயிருக்கு இதுக்கு சாப்பாடு போட்டதுனால இது வளர்ந்துச்சு.
இல்லைன்னா நோஞ்சா பிள்ளையாக தானே இருக்கும். கை காலெலாம் சப்பையாயிட்டு சரியாக நடக்க முடியாமல் ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு பிள்ளையாக தானே இருக்கும். உடம்புக்கு சாப்பாடு போட்டாச்சு, உடம்பு வளர்ந்துருச்சு. உயிர் ஏன் அவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் இன்னும் வளரவே இல்லை. ஏன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கல. சாப்பாடு அப்போ உயிருக்கு என்ன சாப்பாடு, உயிருக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது, காற்று இல்லை, காற்று இல்லை. இப்போ இந்த உடம்புக்கு கொடுக்குற சாப்பாடை வந்து நம்ம ஊதியம்னு சொல்லாமல், ஊதியம்னா என்னதுங்க, சம்பளம். ஊதியம்னா சம்பளம், சரியா? இந்த உடம்புக்கு தினசரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்குது. அதனால் காலை மதியம் இரவு நடுநல்ல டீ போண்டா பஜ்ஜி எல்லாம் கொடுக்குறோம். அதனால் இது வளர்ந்துச்சு. அந்த மாதிரி உயிருக்கு என்ன ஊதியம், உயிருக்கு என்ன ஊதியம், இந்த திருக்குறள் அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் தெரிஞ்சிருக்கலாம், நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனா கேட்டுக்கோங்க, சரியா? இது முக்கியமான வார்த்தை, முக்கியமான. உயிரை வளர்க்கறது எது? ஈதல், இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. உயிருக்கு ஊதியம் எது? ஈதல், இசைபட வாழ்தல். அதையே வாழ்க்கையாக வச்சுக்கணுமா? வள்ளல் பெருமான் வந்து வாழ்க்கைன்றதை தாண்டி ஜீவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடுன்ட்டு கொண்டு போயிட்டார். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடெலாம் பண்ணுறீங்களே, கோயிலெலாம் சுற்றி சுற்றிலாம் வரீங்களே, அது கூட இல்லையாம்மா. எது வழிபாடு இங்கே? நீ பிற உயிர்களுக்கு உபகாரம் பண்ணுறப்பார், அதுதான்ப்பா கடவுள் வழிபாடுனே சொல்லிட்டார். அதுதான் உயிரை வளர்க்குன்னு சொல்லிட்டார். அதுதான் உயிரை வளர்க்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க, நம்ம வள்ளல் பெருமானும் சொல்கிறாங்க, எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க, எல்லா சித்தர்களுமே சொல்கிறாங்க. அப்போ உயிர்கள் மேலே இரக்கத்தோடு இருக்கணும். எந்த உயிரை பார்த்தாலும் நம்ம அவங்க மேலே இரக்கத்தோடு இருக்கணும். ஜீவகாருண்யம், ஜீவ காருண்யம். எந்த உயிரையும் நம்ம வந்து கொல்லக்கூடாது. உணவுக்காகவோ வேறு எந்த விஷயத்துக்காகவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை எடுத்துக்கக்கூடாது. ஒரு முட்டையை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் சைவன் வேறு சொல்லி வச்சுக்கிறாங்க, தப்பாக சொல்லி வச்சுட்டாங்க. வள்ளல் பெருமான் சொல்கிறார், முட்டை வாய் பயிலும் முழு உயிர் திரள்களைன்றார். முட்டைக்குள்ளார என்ன இருக்குதாம்மா? ஒரு முழு உயிர் இருக்குதாம்மா. எது? அழகு, ரக்க, அந்த சிறகு, உள்ளே வந்து அந்த சதை, அதுக்கப்புறம் எலும்பு, கால், கை எல்லாம் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த வடிவம் தான் முட்டை. அப்போ அது உயிராக அசைவமாக சைவமா? அதனால தான் அது கூட வேண்டான்றாங்க. அதுக்கு கூட அது வந்து அசையாத உயிராமா. இப்போ இந்த ஒரு வயிற்றில் கரு இருக்குன்னா அது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்திங்கன்னா அசையிறது தெரியும். அதை வச்சு குழந்தை அசையுது பாருன்னு சொல்லி நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கோம் இல்லையா? ஆனால் அந்த முட்டைக்குள்ளார இருக்கிறது வந்து அசையாத உயிராமா, அசையாத. அது ஒரு தவ நிலையில் இருக்குது. கோழி அடக்காத்துதுன்னா அது என்ன ஆகிடும்? ஒரு கோழி குஞ்சா வெளியில் வந்துடும். அதுக்குள்ளார அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. அதனால தான் எல்லா எந்த உயிருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, நினைக்கவும் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு. அப்படி செய்ய செய்ய தான் நம்ம உயிர் வளர ஆரம்பிக்கும். அப்படி செய்ய செய்ய தான் நம்ம உயிர் வளர ஆரம்பிக்கும். நம்ம ஏதாவது கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம என்ன உடனே யாரை காரணம் காட்டுவோம்? அவங்க தான் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களால் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு இவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கிடையாது. நாம் செஞ்சது தான் நமக்கு வருது, நாம் செஞ்சது தான் நமக்கு வருது. தீதும் நன்றும் பிறர் தர. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்ககிட்ட கை காமிக்கூடாது. அடுத்தவங்கள நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கு, அந்த நம்ம லைஃப்பில் வந்து என்ன நிற்க அதற்கு தகை விட்டுட்டோம். நிற்க அதற்கு தகையை எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். அறம் செய்ய விரும்ப உங்களுக்கு தெரியாது தான், ஆறுவது சீனம் தெரியாது தான், இயல்வது கரவேல். இயல்வது கரவேல்னா என்ன? இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல்னா படிச்சிருக்கோம் தானே? ஆனால் நம்ம ஊக்கம் இல்லாமல் இருக்கிறோமே. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா என்ன ஆகிடுது, மனசு ஒன்றே வெக்ஸ் ஆகிடுது. ஓப்போ சி, அவ்வளோதான் நம்ம லைஃபே, இப்படி தான் நம்ம லைஃபே, இப்படி தான் அப்படின்ற மாதிரி போயிடுது இல்லையா? ஆனால் அவங்க பெரியவங்க நம்ம சின்ன வயசில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஊக்கமது கைவிடேல், ஊக்கமது
கைவிடையாது. அப்போ இது இதெல்லாம் ஏன் படிக்கிறோன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்காக, அப்ளை பண்ணுறதுக்காக. அப்போ நீங்கள் தினசரி நம்ம என்ன பண்ணணும், அருட்பால் இருக்கிற விஷயங்கள்லாம் படிக்கிறதோட ஏன் அதை சொல்லியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை சொல்லியிருக்காங்கன்றதையும் ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்ப்போம். தேவையில்லாமல் எதையோ யோசிக்கிறோம் இல்லையா, எதையோ யோசிக்கிறோம் இல்லையா. அப்போ நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நாம் எப்படி வாழணுன்றதுக்காக வாழ்க்கைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு யோசித்து பார்க்கணும். யோசிக்கவில்லை என்றால் இப்போ நீங்கள் இங்கே வரீங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன். யாராவது சும்மா இங்கே வந்து அவன் ஒருத்தவன் என்ன பண்ணிருப்பான், எதுக்கோ வந்திருப்பான், தொண்டு செய்ய வந்திருப்பான், அவனை வந்து ஒரு வேலை விட்டுருப்பாங்க. நீங்கள் சும்மா நிற்கிறத பார்த்துட்டு உங்கள் கையில் அந்த வேலையை திணிச்சுட்டு அவன் சும்மா அவன் ஜாலியாக இருப்பான். உங்கள் கையில் வேலையை திணிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், ஜாலியாக இருப்பார். ஆனால் என்ன பண்ணுருவார்னா, அவர்கிட்ட கேட்பாங்க, யோ உங்கள்கிட்ட இந்த வேலை சொன்ன முடிச்சிட்டே, ஆ முடிச்சிட்டேன்றுவார். செஞ்சது யார், நீங்கள், பேர் யாருக்கு, அவனுக்கு போயிடும். அதுபோல் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமுதாயம் என்ன பண்ணும், சும்மா இருக்கிற ஆள் கையில் அது நினச்சதெல்லாம் திணிச்சிடும். இதுதான் லைஃபு, இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கைன்னு திணிச்சிட்டு ஒரு 30 வருஷம் போன பிறகு சமுதாயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுச்சு, இதுதான் வாழ்க்கைன்னு சொன்னிச்சா இல்லையா, அப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது 30 வருஷம் வீணாக போயிட்டுருக்கும், 30 வருஷம் வீணாக போயிட்டுருக்கும். அப்போ இப்பையிலேருந்து நீங்கள் உஷாராக இருக்கணும். இப்பையிலேருந்து ஏன்னா சமுதாயத்துக்கு எதுவுமே தெரியாது, சமுதாயத்துக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆள் என்ன பண்ணார், ஒரு விலை உயர்ந்த ஆடை வாங்கினார். ஆடை வாங்கிட்டு எந்த டெய்லர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு டெய்லர் கடை இருந்துச்சு, அங்கே போய் கொடுத்தாச்சு. அவனும் அளவுலாம் எடுத்துட்டான், அளவுலாம் எடுத்துட்டான். போயிட்டு 2 நாள் கழித்து வாங்கன்னு சொன்ன பிறகு 2 நாள் கழித்து இவர் போகிறார். போனது தச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான், ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது போட்டுக்கோங்க அப்படின்னா. போய் பார்த்தா இந்த கை இவ்வளோ தூரம் தூக்கி இருக்குது, இந்த கை இவ்வளோ தூரம் இறக்கி இருக்குது, ஒரு பக்கம் சட்டை இப்படி கீழே இறங்கியிருக்குது, ஒரு பக்கம் தூக்கின்னு இருக்குது. ஐயோ என்ன இப்படி தச்சு வச்சுருக்கிற, ஒன்றும் இல்லை சார், இந்த கையை இப்படி கொஞ்சம் உள்ளே எழுங்க அப்படின்னா. ஒன்று உள்ளே எழுத்துக்கிட்டான், இந்த 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 ஷோல்டர் என்ன ஆயிடுச்சு, இப்படி கீழே வரைக்கும் வந்துடுச்சா, இது வந்து இவ்வளோ தான் வந்திருக்கேன்னா, இப்படி நீட்டுங்கண்ணா, இது கொஞ்சம் மேலே ஏறிக்குச்சு, இப்போ இந்த கை இப்படி தூக்கியாச்சு, இந்த கை இப்படி நீட்டிக்காச்சா, இப்படியே போங்கன்ட்டான். இப்படியே இப்போ இவர் எப்படி நடக்கிறார், இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நீட்டிக்கிட்டு போகிறார். அப்போ எதிர்க்கு ஒருத்தர் வந்தார், இது அந்த மணிகண்ட டைலர் தானே தைச்சாரு அப்படின்னு. ஆமாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, அவ்வளோ அழகாகவா இருக்குன்ற எண்ணத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மணிகண்ட டைலர் தான் தைச்சாருன்னொடனே ஏன் அவ்வளோ அழகாக இருக்கான்னு கேட்டார். உன்ன மாதிரி கூணனுக்கெல்லாம் அவன் தான் தைப்பான் அப்படின்னா, உன்ன மாதிரி கூணனுக்கெல்லாம் அவன் தான் அழகாக தைப்பான். இதுதான் சமுதாயம் நம்மளை என்ன பண்ணிடும், அது ஒன்று சொல்லும், ஏ இதானே இப்படி இழுத்துக்கொண்டுறோம், இப்படி நீட்டிக்கொண்டுறோம், நீங்கள் நல்லா இருக்கிற உடம்பு தான், அது சொன்னிச்சேன்னு சொல்லி இப்படி இழுத்து இப்படி நீட்டி நடப்பீங்க பாருங்கள், சமுதாயமே பார்த்து உங்களை கேள்விகள் நல்ல பண்ணும், நீ கூணன் அப்படின்ட்டு, நீ ஒரு நொண்டி, நீ ஒரு முடம் அப்படி சொல்லிட்டு அதுதான் உருவாக்குச்சு உங்களை, அதுவே உங்களை கேள்வியும் பண்ணும். ஏய் நீ தானே சொன்ன, உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு, உனக்கு எங்கே போச்சு அறிவு, நீ ஏன் யோசிக்கலன்னு கேட்கும், நீ ஏன் யோசிக்கலன்னு, அப்படி யோசிக்கலன்னு கேட்டுச்சு பாருங்கள். அந்த சமயம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் போயிட்டுருக்கும், அந்த சமயம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் போயிட்டுருக்கும். அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இப்பையிலேருந்து நம்ம நூல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். எது கற்பவை கற்கன்னு நம்ம சொன்னோம் பாருங்கள், படிக்க வேண்டியதை படிங்கன்னு நம்ம சொன்னோம் பாருங்கள், அது படிக்க வேண்டிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அருட்பா. படிக்க வேண்டிய நூல் எது, அருட்பா. இங்கிலீஷில் ஒரு அழகான ப்ராவர்ப் உண்டு, புக்ஸ் ஃபார் ஹவர், புக்ஸ் ஃபார் எவர், புக்ஸ் ஃபார் ஹவர், சில மணி நேரங்கள் படிக்க வேண்டிய நூல்கள், புக்ஸ் ஃபார் எவர், வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டிய நூல்கள். இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய நூல்கள் இதெல்லாமே. புக்ஸ் ஃபார் ஹவர், நம்ம செல்ஃபோன்லாம் பார்க்குறோமே அதில் வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்கே,
நம்ம கல்வி பாடங்கள்லாம் இருக்கே இது எல்லாமே வந்து சும்மா அப்பப்போ படிக்க வேண்டியது நீங்கள் ஒரு ஒரு வேலைக்கு போகிறீங்க அதில் ஒரு அப்டேட் வேணும்னு வச்சுக்கோங்களேன் லேசாக அப்போ மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதை படிக்கணும் இதுதான் எடுத்து படிக்கணும் இதுதான் உங்கள் மைண்டை வந்து சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டை உறுதிப்படுத்தும் ஏன்னா எதில் நம்ம வீக்காக இருக்கோம் எமோஷனல் கோஷன்ட்டில் வீக்காக இருக்கும் ஈக்யூ அந்த லெவலில் வந்து ஐக்யூவில் நல்லாயிருக்கும் ரொம்ப டேலண்ட்டாக நம்ம ஒரு சில விஷயங்கள் சொன்னோம்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஆசிரியர் பாடம் நடத்தினாங்கன்னு அப்படியே உள்வாங்கிக்கிறோம் அந்த ஃபார்முலாவை எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணிடுறோம் ரொம்ப பக்காவாக வேலையை முடிச்சிடுறோம் ஆனால் மன ரீதியான விஷயங்களில் ரொம்ப நம்ம வீக்காக இருக்கும் அதை அதை வந்து அதில் ரெண்டு விஷயம் இருக்குது மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது மனசு அழுக்காகவும் இருக்குது அதே சமயத்தில் அலை பாய்ஞ்சிக்கிட்டும் இருக்குது மனசு எப்படி இருக்குங்க அழுக்காகவும் இருக்குது அலை பாய்ஞ்சிக்கிட்டும் இருக்குது அப்புறம் நமக்கு ரெண்டு வேலை இருக்குது மனசோட அழுக்கையும் போக்கணும் அலைபாயிற தன்மையும் நிறுத்தணும் மனசு ஃபோக்கஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நீங்கள் சரிவர செய்ய முடியும் தெளிவான சிந்தனை இருக்கும் இல்லைன்னா லைஃப்பில் ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து சுற்றி சுற்றி வந்து வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் கேப் விடாது மூச்சு விடக்கூட நேராக இருக்காது அது சுற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மைண்டை ஒருமுகப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா எங்கே எதை தட்டி விடணும்னு உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரிஞ்சிடும் எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எதுக்கு நம்ம விலகி போகணும் எல்லாமே நமக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணணும் என்ன பண்ணணும் படிக்கணும் நூல் வாசிக்கணும் அது நூல் வாசிக்கிறது மூலமா நமக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவுனால் நம்ம மைண்டோட இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே போயிடும் போகிறதோட மட்டும் விட்டுடாமல் அதோடு சேர்த்து தியானம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தவும் பார்க்கணும் மனசை ஒருமுகப்படுத்தவும் ட்ரை பண்ணணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நாம் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும் வெற்றிகரமாக வாழ முடியும் அது இல்லாமல் உயிர்களுக்கு உபகாரமும் பண்ணணும் அது எதுக்காக உயிர்களுக்கு உபகாரம் பண்ணுறது எதுக்காக உயிரை வளர்க்குறதுக்கு உயிரை காப்பாற்றணும்ல நம்ம தான் ஏற்கனவே சொல்லியாச்சு உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ஒன்று மனசு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ஒன்று அதை தாண்டி எது இருக்குது உயிரை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் உயிர் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்காக தான் உயிர்களுக்கு உபகாரம் உயிர்களுக்கு அது வெறும் உபகாரம் மட்டும் இல்லை அதுவே கடவுள் வழிபாடு அதுவே கடவுள் இந்த நம்ம தமிழ்நாட்டில் எது பெரிய கோயில் சொல்லுங்க பார்ப்போம் தஞ்சாவூர் பெரிய கோயில் யார் கட்டினா ராஜராஜன் ஓ ராஜா தானே கட்டினார் இல்லையா இது யார் கட்டினா ஒரு அம்மாவோட வயிற்றில் ஒரு கருமுட்டை அதில் போய் ஒரே ஒரு உயிரன் போய் சேருது அந்த அது பார்த்தா ஒரு உருண்டை மாதிரி தான் தெரியுது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அழகாக என்னமோ கருப்பு கருப்பாக என்னமோ உருவாகுது அப்படியே பின்னாடி முதுகு தண்டெலாம் உருவாகுது அப்புறம் பார்த்தா கண் வருது அப்புறம் பார்த்தா மூக்கு வருது அப்புறம் பார்த்தா முடி வருது அப்புறம் பார்த்தா தோல் வருது தசை வருது நரம்பு வருது எலும்பு வருது இத்தனையும் யார் உருவாக்குனா மனுஷனால் உருவாக்க முடியுமா கடவுள் உருவாக்குனது அப்போ இது என்னது மனுஷன் உருவாக்கின அதை பெரிய கோயில்னு சொல்கிறோம் அப்போ இது என்னது இது கடவுளே உருவாக்குனது இல்லை அப்போ இதெல்லவோ கோயில் இதெல்லவோ கோயில் அது மாதிரி பாருங்களேன் இந்த பூனை பாருங்கள் அதை விட்டுருங்க சின்ன சின்ன எறும்பெல்லாம் பாருங்கள் அது ஒரு சின்ன ஒரு ஜீவன் அதுக்குள்ளார ஒரு அசைவு இருக்குது பாருங்களேன் அதுக்குள்ளார ஒரு உயிர் இருக்குது பாருங்களேன் அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்களேன் இல்லை ஆச்சரியமாக இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஜீவனை உருவாக்க முடியுமா இன்றைக்கி டெக்னாலஜியில் இன்னும் கூட ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க இஞ்சியில் இருக்கிற கெமிக்கலை டூப்ளிகேட் பண்ணவே முடியாதாம் இன்றைக்கி லெமனை கூட லெமன் சால்ட்டுன்னு சொல்லிட்டு என்னமோ என்ன பண்ணுறாங்க கலர்லாம் கொண்டு வந்து ஏதோ கெமிக்கல் கலந்து கொண்டு வந்துட்டாங்க இஞ்சியில் பூண்டில் இருக்கிறத கொண்டு வர முடியலையா இது வரைக்கும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு முடியல அப்போ எப்படிப்பட்ட படைப்பாக இருக்குது பாருங்கள் சாதாரண ஒரு இஞ்சி தான் சாதாரண ஒரு பூண்டு தான் அதில் இருக்கிற விஷயத்தை இன்றைக்கி கெமிக்கலாக கொண்டு வர முடியல இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நம்ம வயிற்றில் வந்து உணவை செரிக்கிறதுக்கு ஒரு ஆசிட் துறக்க தெரியுமா என்னது ஹெச்சிஎல் தானே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்
நம்ம வயிற்றில் உணவுப் பொருளை செரிக்கிறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஒன்று சுரக்குது. அது எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ இடத்துல சுரக்குதுன்னா உங்கள் கையை மூடுங்க, அவங்கவுங்க கையை மூடுங்க. இந்த அளவுக்குள்ளார சுரக்குது, இந்த அளவுக்குள்ளார நம்ம உடம்புல உணவை வந்து செரிக்கிறதுக்கான அமிலம் சுரக்குது. இதை வெளியில் நீங்கள் தயாரிக்கணுன்னா 500 ஏக்கர் நிலம் வேணுமா? எத்தனை ஏக்கர் நிலம்? 500 ஏக்கர் நிலம் இருந்தால் தான் இங்கே இந்த இடத்துல உருவாகக்கூடிய அந்த அமிலத்தை நீங்கள் வெளியில் உருவாக்க முடியும். நம்ம லங்ஸ் இருக்குல்ல, நுரையீரல், நுரையீரலை பிரித்து வச்சிங்கன்னா ஒரே ஒரு நுரையீரல் ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கணும். ஒரு டென்னிஸ் கோர்ட் எவ்வளோ பெருசு? அவ்வளோ பெருசுக்கு. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் இருக்குது பாருங்கள், இந்த நரம்புகள்லாம் ஒன்றா ஒன்றா ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலாவை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே வருமா? நிலாவை போய் ஒரு வட்டம் அடிச்சுட்டு திரும்ப, அவ்வளோ விஷயங்களை கடவுள் வந்து என்ன பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு மினி காஸ்மாஸ், இது வந்து ஒரு சின்ன பிரபஞ்சம், ஒரு குட்டி பிரபஞ்சம், அங்கே இருக்கிற எல்லாமே இது உள்ளார். இது யார் உருவாக்குனது? கடவுள் உருவாக்குனார். அப்போ எது ஆலயம்? இதுதான் ஆலயம். அப்போ ஏன் இது கடவுள் வழிபாடுன்னு வள்ளல் பெருமான் சொன்னார்னு இப்போ புரியுதுங்களா? ஏன் கடவுள் வழிபாடு சொன்னார்? கடவுள் வழிபாடுனா நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க? பூஜை பண்ணுறீங்கள? இதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதான் பூஜை. இதுக்கு நீங்கள் ஏன்னா இது கடவுள் உருவாக்குனது, இதுக்குள்ளே கடவுளே இருக்கார். ராஜா அது வந்து பெரிய கோயில்னு சொன்னமே, அது யார் கட்டினது? ஏதோ ஒரு மனுஷன் கட்டினான், அவ்வளோதான். வேற ஒரு மனுஷன் கட்டினான், அதுதான். அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த உயிர்களுக்கு செய்யறது தான் கடவுள் வழிபாடுன்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரைக்கும் இருக்கிற எல்லா தேகமும் பாருங்களேன், எல்லாமே யார் உருவாக்குனது? கடவுள் உருவாக்கியிருக்கார். அப்போ கடவுள் உருவாக்குனது தானே ஆலயம், அதுக்கு செய்யக்கூடியதான வழிபாடு. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, ஜீவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. ஜீவகாரணிய ஒழுக்கமே ஏன் உங்கள் இப்போ நீங்கள் உங்களை பார்த்தே சொல்லிகிட்ருக்கேன்னா உங்கள் மனசில் போய் ஆழமாக பதியணும். இவங்க எல்லாருக்குமே தெரியும், இவங்க ஆல்ரெடி செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள்லாம் முன் வரணும், நீங்கள்லாம் அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வரணும், ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கணும். நல்ல காரியங்கள் நடக்குதுன்னா நீங்கள் முன்னாடி வந்து நிற்கணும். இப்போ உங்கள்லாம் ஐயாலாம் நேற்று ஆள் இல்லை, இன்றைக்கி நடக்கக்கூடிய செய்தியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் ஒருத்தர் மட்டும் அலைஞ்சிட்டு இருந்தார். ஒரே ஆள் காரை வச்சுக்கிட்டு போய் ஃபோன்லேயே பேசி பேசி அலைஞ்சு அலைஞ்சு பேசிட்டு, நானும் நைட்டு லேட்டாக வேறு வந்துட்டேன், என்னையும் கூட்டுக்கிட்டு நாங்கள் இங்கே வந்து சேரும்போது 11 மணி. அவர் காலையில் எத்தனை மணிக்கு போனாருன்னு தெரில. எதுக்காகன்னா தொண்டு செய்கிறதுக்கு ஆள் இல்லை, தொண்டு செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்கள்லாம் உள்ளே இறங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் 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 பங்குக்கு நீங்கள் என்னென்ன செய்யலான்றதை இவங்க இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் கையில் ஒப்படைப்பாங்க. நீங்கள் போய் என்ன பண்ணலாம், உங்கள் அறிவை பயன்படுத்தி, உங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி, அவங்களுக்கு தெரியாது, அதை பயன்படுத்தி எப்படி ஈஸியாக மக்களுக்கு கொண்டு போய் இந்த விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்றதை ஸ்ப்ரெட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நீங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணணும், நீங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். இதுதான் உண்மையான வழிபாடு, இதுதான் நம்ம வாழ்க்கை, இதை தான் நம்ம செய்யணும், இதுதான் நம்ம செய்யணும். அதனால் முக்கியமான விஷயம் வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உபகாரமாக இருக்கிறது தான் வாழ்க்கை, மற்றவங்களுக்கு உபகாரமாக இருக்கிறது தான் வாழ்க்கை. ஒரு ஒரு சும்மா ஒரு இது கவி மாதிரி கவிதை மாதிரி படித்தேன், கற்றாவின் பால் முழுதும் கன்றுக்கு சொந்தமில்லை. கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அந்த பசுமாட்டோட பால் முழுசாவா கண்ணுக்குட்டிக்கு போயிடுது இல்லையே, கொஞ்சம் போது மீதி யாரை எடுத்துக்கிறோம்? ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணி முழுதும் குளத்துக்கு சொந்தமில்லை, யார் எடுத்துக்கிறோம்? ஒரு மரத்தில் இருக்கிற பழம் முழுதும் மரத்துக்கு சொந்தம் இல்லை, யார் எடுத்துக்கிறோம்? இந்த உலகத்தில் எல்லாமே பிறர்க்கு உழைக்க காண்கின்றேன் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசியுமே மற்றவங்களுக்காகவே உழைச்சின்னு இருக்கான், நாம் மட்டும்தான் நமக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். சுயநலமாக என்ன பண்ணுறோம், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போச்சுன்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும்,
என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், இப்படி சுயநல போக்கில் வாழ்ந்துட்டுருக்கோம். மீதி எல்லாம் நம்மளை விட அறிவு கம்மியான எல்லா ஜீவராசியுமே மற்றவங்களுக்காக வாழுது. நம்மளை விட அறிவு கம்மியான எல்லா ஜீவராசியுமே மற்றவங்களுக்காக வாழுது, நம்ம மட்டும்தான் நமக்காக வாழணும். நான் நல்லா இருக்கணும், நான் சுயநலம். நமக்கும் இதெல்லாம் பார்த்து அதை சொன்னாங்க இல்லையா, காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க இல்லையா. ஒரு காக்காய்க்கு சாப்பாடு வச்சிங்கன்னா தான் மட்டும் சாப்பிடாது, பத்து காக்காயை கூட்டு வந்து சாப்பிடும், பத்து காக்காயை கூட்டு வந்து அதில் தனக்கும் ஒரு பங்கு. அதுதான் வாழ்க்கை. அதான் அதனால தான் பாருங்களேன், படைத்த சாப்பாடு இந்த சஷ்டிக்கு இதுக்கெல்லாம் விரதம் இருந்துட்டு படைத்த சாப்பாட்டை எதுக்கு போடுறோம், காக்காய்க்கு வைக்கிறோம். சாப்பிட்டு முடித்து எச்சையிலையை யாருக்கு போடுறோம், நாய்க்கு. ஏன், நாய் அதோட குட்டியாக இருந்தால் கூட துரத்தி விட்டு சாப்பிடும், அதோட குட்டியாகவே இருந்தால் கூட துரத்தி, அந்த மாதிரி குணம் அதுக்கு பாருங்கள். அந்த மாதிரி குணம் இருக்கிறதுனால அதுக்கு எச்ச சோறு தான் கிடைக்கும். பத்து பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றதுனால படைத்த சாப்பாடு நாம் வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வச்சுட்டு தான் அது சாப்பிடுதான்னு பார்த்துட்டு வந்து சாப்பிட்றோம், அது சாப்பிடுதான்னு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்றோன்னா, அப்போ எது உயர்ந்த குணம், நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உயர்ந்த குணம். அதெல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னாங்க, பெருங்குணம் பற்றுகன்னு சொன்னார். என்ன குணம், பெருங்குணம். இங்கே வாழ்ந்த அந்த தோப்பாசாமிகள் வள்ளல் பெருமானை பார்த்து உத்தம மனுஷன் சொன்னார், மற்றவங்கள்லாம் பார்த்து நாய் போதும் நரி போதுன்னு சொன்னார். எதை வச்சு சொன்னார், குணத்தை வச்சு சொன்னார், அவங்கவுங்க குணத்தை வச்சு சொன்னார். வள்ளல் பெருமான் குணத்தால் உயர்ந்திருந்தார், மீதி பேரெல்லாம் சுயநலமாக இருந்தாங்க. இப்போ நாய் என்ன பண்ணும், ஒரு நாய் கொலைக்கும், உடனே என்ன பண்ணும், இன்னொரு நாய் கொலைக்கும். இந்த நாய் குலைக்கிறத பார்த்தது இன்னும் கொஞ்சம் குலைக்கும், இது இன்னும் கொஞ்சம் குலைக்கும், அப்புறம் என்ன ஆகிடும் நமக்கு கூட பாருங்கள். ஒருத்தர் திட்டுவார், அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுவோம், நாமளும் திட்டுவோம், ரெண்டும் பாருங்கள் ஒன்றாவே இருக்கும் பாருங்கள். இந்த நாய் குலைக்குது, அந்த நாய் குலைக்குது, இங்கே நாம் திட்டுறோம், இன்னொருத்தன் திட்டாரு, அவர் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆனார்னா நாம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும், ரெண்டு ஒன்றாரில் அப்புறம் என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் அடிச்சுக்குவானுங்க. உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறப்பார், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறப்பார். அப்புறம் சூது வேறு பண்ணுவாங்க, சூழ்ச்சி வேறு பண்ணுவாங்க. அவனுக்கு எப்படியாவது அவன் அடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எங்கே போய் அவனோட வேலையிலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துலேயோ சூழ்ச்சி பண்ணி அவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். என்னை வந்து அப்படி சொல்லிட்டான், என்னை வந்து இப்போ மிருக குணம் தானே, மனுஷ குணம் அது. சூழ்ச்சி பண்ணுறது எதோட குணம், நரியோட குணம், அதனால தான் நரி போது பாருன்னார். இந்த மாதிரி ஒருத்தவன் திட்டினான்றதுக்காக இன்னொருத்தனும் திட்டுறான்னு வச்சுக்கேன், அவனை பார்த்து நாய் போது பாருன்றார், அவனை பார்த்து பாம்பு போது பாருன்னார். ஏன், பாம்போட குணம் என்ன தெரியுமா, செல்லு வந்து புத்து கட்டி வச்சுருக்கோம், சுயமாக வீடு கட்ட தெரியாது பாம்புக்கு. இவர் போய் அங்கே இருக்கிற செல்லெல்லாம் சாப்பிட்டு இவர் அது உள்ளார இருப்பார். நம்ம அதுக்கு பால் ஊற்றி சாமின்னு கும்பிட்றோம், ஆனால் அதோட குணம் இப்படிப்பட்டது. அங்கே இருக்கிற பத்து பேரை அழிச்சிட்டு அது என்ன பண்ணுது, அது வாழுது. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களாம் பார்த்து, குணம் இருக்கிறவங்களாம் பார்த்து பாம்பு போகுது பாரு அப்படின்னார். இப்படியெல்லாம் நம்ம குணத்தால் தான் நம்ம மதிப்பு இருக்கே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தால் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பணம் சொத்து சுகம் இதனால் நமக்கு வர பேர் புகழாக இருக்குது பாருங்கள், அது வந்து போலியானது. போலி அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆற்றங்கரை ஒரு குளம் மாதிரி இருக்குது, ஒரு இடத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதில் நிறையா தண்ணி இருந்துச்சு, பக்கத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள் இருந்துச்சு. அப்போ அந்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த மரக்கிளைகளில் நிறைய பறவைகள் வந்து தங்கி இருந்துச்சாமா. அந்த குளத்தில் வந்து மீன்களும் நிறையா இருந்துச்சு, மீன்களும் நிறையா இருந்துச்சு. ஒரு கோடை காலத்தில் அதில் இருக்க தண்ணிலாம் வற்றி போச்சு, தண்ணி வற்றி போச்சுன்னா இங்கே மரத்தில் என்ன இருக்கும், பசுமை இருக்குமா, இருக்காது. பசுமை இல்லாத போது அங்கே இருக்கிற பறவைகள்லாம் வேறு பசுமையான இடத்துக்கு போயிடுச்சாமா. ஆனால் அங்கே அந்த குளத்தில் அந்த மீனுங்க இருக்க பாரு, அதிலே இருந்து செத்து போச்சாமா. அந்த மாதிரி பணத்தை பார்த்து நம்ம கூட சேர்கிற கூட்டம் உண்மையான கூட்டம் இல்லை. நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போச்சுன்னா தண்ணி இல்லாத போது எப்படி பறவைங்கள்லாம் வேறு இடத்துக்கு போச்சோ, அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற கூட்டம்லாம் வேறு இடத்துக்கு போயிடும்.
ஆனால் நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கிறாங்க பாருங்கள், வாழ்வோ சாவோ நான் எப்படி இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல். அதான் உண்மையான நட்பு, அதான் உண்மையான நட்பு. அப்போது அந்த நட்பு எதை வச்சு அமையும் அப்படின்னு பார்த்தா, அவங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்க்க மாட்டாங்க, குணத்தை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நட்பு எப்படி இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்க மாட்டாங்க, உங்களோட குணத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க. நீங்கள் தவறான வழியில் போனீங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க, ஏய் அதெல்லாம் பண்ணாத நீ வா அறிவில்லையே அவனுக்கு அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, தட்டி கூட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பாக இருக்கும். மீதி பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்துக்காக சேர்ந்து பாரு, ஏய் மச்சா வா நம்ம போய் என்ன பண்ணலாம், அதுக்கு செலவு பண்ணலாம், இதுக்கு செலவு பண்ணலாம், அதுக்கு பண்ணலாம், இது பண்ணலான்னு சொல்லி தவறான பாதைக்கு கூட்டு போயிடுவாங்க. அதனால் எப்பயுமே எது சிறந்தது, எது சிறந்தது, குணம் தான் சிறந்தது. எது சிறந்தது, குணம் தான் சிறந்தது. அப்போ நம்ம எப்பயுமே நம்ம மைண்டை வந்து பெருங்குணம் பற்றுகன்னு சொன்னார். எல்லா உயிரும் நல்லா இருக்கணும். இங்கே தாரக மந்திரமே என்னது, நம்ம எல்லோரும் என்ன வேண்டுறோம், எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன் ஒவ்வொரு நாளும். நீங்கள் பாப்பா ஐயா கேளுயா, எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்கன்ற மந்திரம் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே இதை சொல்ல சொல்ல நம்ம மைண்டு வந்து விரிய ஆரம்பிக்கும். ப்ராடாக என்ன பண்ணும், விரிய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு மைண்டு விரியுதோ அந்த அளவுக்கு நமக்கு இயற்கை வந்து கடவுள் வந்து நமக்கு நிறைய கொடுப்பார், நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார். வள்ளல் பெருமானுக்கு ஏன் வள்ளல்னு பேர் வந்துச்சு, அவர் மைண்டு விரிஞ்சுது. அவர் என்ன பெரிய பிஸ்னஸாக பண்ணார், ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சார், பெரிய பெரிய படிப்பை படித்தார் இல்லையே, மைண்டை விரிவாக வச்சார். கடவுள் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தார், அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது தனக்குன்னு வச்சிக்கல, கொடுக்க கொடுக்க என்ன பண்ணிட்டார், கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் வள்ளல் பெருமானுக்கு என்ன பேர், வள்ளலார். அது கூட இன்னொன்று சொல்கிறாங்க, ஆர் விகுதி வள்ளலார்னு வருது பாருங்க, ஆர் அது ஏன் வந்துச்சுன்னு ஒரு காரணம் இருக்குது. இப்போ கடை ஏழு வள்ளல்கள்னு சொல்கிறாங்க, அவங்க வள்ளலார்கள்னு சொல்லலை, அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க, வள்ளல்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்தான், பொருள் தான் கொடுத்தான், ஒரு கொடிக்கு தேரை கொடுத்தான், ஒரு ஒரு பறவைக்காக என்ன பண்ணுறான், தன்னோட சதையை அறிஞ்சு கொடுத்தான். இவ்வளோ தான் பண்ணாங்க, அதனால் அவங்க பேர் வள்ளல். ஆனால் இவருக்கு ஏன் வள்ளலார்னு பேர் வந்துச்சுன்னா, நெறியை கொடுத்தாராமா, நெறியை கொடுக்குற எல்லா விஷயத்துக்குமே ஆர் விகுதி வருமாம்மா. அந்த ஆர் ஆ இர் அப்படின்னு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி விகுதி வருமா. அதனால தான் நாலடியார்னு சொன்னாங்க. நாலடியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நாலடியார், நாலடியார்னு ஒரு நூல் இருக்குது ஔவையார், அது அவங்க எழுதுந்து. அந்த நாலடியார் ஆர் ஏன் வந்துச்சுன்னா, அந்த நாலடி அது அந்த செய்யுள் பார்த்திங்கன்னா நாலே நாலு அடி தான் இருக்கும், அதுக்குள்ளார ஒரு பெரிய நெறி இருக்காங்க. அதனால தான் இந்த ஆர் விகுதி வச்சு நாலடியார்னு சொன்னாங்க. அப்புறம்தான் யோசித்து பார்த்தேன், ஏன் வள்ளலாருக்கு வள்ளலார்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தா, அவர் வள்ளலார்ன்றது ஒரு மனுஷன் கிடையாது, வள்ளலார்ன்றது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அவர் சன்மார்க்கம் அது, அந்த தோற்றமே என்னது, அது மொத்தமே சன்மார்க்க வடிவம் தான், சன்மார்க்க வடிவம். அவர் அது வாயை திறந்துச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடியது எல்லாமே என்னது, சன்மார்க்க நெறி. அதனால தான் அவருக்கு வள்ளலார்னு பேர், அவருக்கு வள்ளலார்னு பேர். அப்படிப்பட்ட நெறியின் வடிவமாகவே, சன்மார்க்க வடிவமாகவே 33 வருஷம் இங்கே வாழ்ந்திருக்கார். அந்த இடத்துல நம்மலாம் உட்காந்துருக்கோம், அந்த இடத்துல நம்மலாம் உட்காந்துருக்கோம். நம்மலாம் அப்படியே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு குரு கிடச்சிருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு மகான் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நம்ம திருவண்ணாமலையில் விசிறிசாமின்னு சொல்லி இருக்காங்க, அவர் சொல்லுவார், ஒருத்தருக்கு மனுஷ தேகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக, மனுஷ தேகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பல ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் மனுஷ தேகம் கிடைக்கும். அதில் ஒருத்தருக்கு அதில் பல ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு குரு கிடைப்பாராம், ஒரு குரு கிடைப்பாராம். அதில் பல ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அவரோட உபதேசங்களை கேட்க முடியுமா, இல்லைன்னா கட் பண்ணி விட்ருவோம். குரு தெரியும் இங்கே தான் இருக்காருன்னு தெரியும், நீங்கள் போக மாட்டீங்க, போக கூடாது. பல ஜென்மத்து புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த குருவோட உபதேசங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சிக்க முடியும். அதில் பல ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த உபதேசங்களை கடைபிடிக்க முடியும், அந்த உபதேசங்களை
கடைபிடிக்கவே முடியுமா? அப்போ அதில் நம்மளாம் பாக்கியசாலிகள். ஏன்னா நம்மளால் ஜீவகாரணின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் கடைபிடிக்க முடியுது. என்ன மாதிரி சூழ்நிலைகள் ஐயாலாம் சொன்னார், கொரோனா காலத்தில் அங்கங்கே பிளாக் பண்ணிட்டாங்க, ஆனால் எங்கள் அன்னதானம் மட்டும் நிற்கவே இல்லைன்னு மாரடித்து சொன்னார். அப்படின்னு அப்படி தைரியமாக சொன்னார், கில்லியாக சொன்னார். அப்போ எப்படி எந்த சூழ்நிலையும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அந்த கெத் அந்த தைரியம் தில்லுலாம் வந்துச்சுன்னா அவர் பண்ண வைக்கிறார். வள்ளல் பெருமன்னா பண்ணார், பண்ண வைக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், இந்த சின்ன வயசில் நீங்கள்லாம் இருக்கீங்க, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நல்லது பண்ணுங்கள் எல்லாருக்குமே நல்ல. யார் சொன்னாலும் எதையும் காதில் போட்டுக்காதீங்க. எதுவுமே அறியாமையினால் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க சும்மா தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நம்ம நல்லா ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். யார் சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா, சொன்னவங்க என்ன நிலை அடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். சொன்னவங்க என்ன நிலை அடைஞ்சிருக்கு, இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமுமே யார் சொன்னதுன்னு சொன்னேன், திருவள்ளுவர் சொன்னதும் சொன்னேன், அவையார் சொன்னதும் சொன்னோம், வள்ளலார் சொன்னதும் சொன்னோம். இவங்கெல்லாம் என்ன நிலை அடைஞ்சிருக்காங்க, மரணமில்லாத ஒரு நன்மை நிலையை அடைஞ்சிருக்காங்க. அவையாருக்கு எங்கே சமாதி பார்த்துருக்கீங்களா? திருவள்ளுவருக்கு எதாவது சமாதி பார்த்துருக்கீங்களா? திருவள்ளுவர் கோட்டம் தான் இருக்குது, அது சமாதி கிடையாது. திருவள்ளுவரை எங்கே எரிச்சாங்க, புதைச்சாங்க? வள்ளல் பெருமானை எங்கேயாவது எரிச்சு பார்த்துருக்கீங்க? எங்கேயாவது எரிச்சாங்க, இங்கே தான் எரிச்சாங்க, இங்கே தான் புதைச்சாங்க, எதாவது சொல்ல முடியுமா? ரூம்குள்ளார போனார், காணா போயிட்டார். ரூம்குள்ளார போனார், காணா போயிட்டார். அப்போது இவங்க சொன்னதை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன், இவங்கெல்லாம் மரணம் இல்லாத ஒரு தன்மையை அடைஞ்சிருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம். டாக்டர் சொன்னார் இதான் ஸ்ட்ரென்த்துன்ட்டு, அந்தாலும் செத்து போயிடுவானே அவன் தான். மற்றவங்க மற்றவங்க வேறு ஏதாவது தேவையில்லாமல் இதுதான் லைஃபு, இன்னும் இந்த வயசில் போய் இப்படி இருக்கிற அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இறந்துருவாங்க, அவங்கெல்லாம் என்னது இறந்துருவாங்க. அவங்க சொல்கிற பேச்சை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்பு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கலாம். அவங்களுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டு செய்யணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எது யார் என்ன சொன்னாலும் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்றதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவர் சொல்லியிருக்காரா, ஓகே நான் செய்கிறேன், நீ சொன்னது கரெக்டு, ஏன்னா வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்காரு, இப்போ நான் செய்கிறேன் அப்படி சொல்லி செய்யலாமே தவிர தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது. கற்பவை கற்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்க வேண்டியதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும், தெரிஞ்சிக்க வேண்டியதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், கேட்க வேண்டியதை மட்டும் கேட்டுக்கிட்டா போதும், செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சால் போதும். செய்ய வேண்டியதை மட்டும், வேறு எதுவுமே தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை, அவசியமும் இல்லை, அவசியமும் இல்லை. ஏன்னா எதுவுமே கூட வரப்போகிறது இல்லை, எதுவுமே கூட வரப்போகிறது இல்லை. இதெல்லாமே அருட்பால் இருக்குது. இது எல்லாமே இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஐயா வந்து வேறு ஒரு விஷயமாக சொல்லியிருப்பார், வேறு ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். அவ்வளோதான், ஒவ்வொரு வார்த்தையுமே திருக்குறள் இருக்குது, திருமந்தத்தில் இருக்குது, திருவருட்பால் இருக்குது, எல்லா இருக்குது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் திரும்ப திரும்ப இதெல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்கறதோடு விட்டுறாமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். புக்ஸ் ஃபார் ஹவர், புக்ஸ் ஃபார் எவர். இந்த நூல்கள்லாம் வந்து எப்பயுமே படிக்க வேண்டிய நூல்கள், எப்பயுமே படிக்க வேண்டிய நூல்கள். அதெல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டு